ரியல்மி 12 Plus 5G மார்ச் 6ஆம் தேதி லான்ச் வந்து பண்ண போறாங்க இந்தியால. குளோபலா ஆல்ரெடி லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த போன் என்ன ப்ரைஸுக்கு இந்தியாவுக்கு வந்து வரலாம், அண்ட் என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த போனை வாங்குறது ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரியல்மி ஆல்ரெடி அவங்க 12 சீரீஸ்ல ரியல்மி 12 Pro அண்ட் 12 Pro Plus லான்ச் பண்ணிட்டாங்க. இப்ப நம்பர் சீரீஸ் ஆனா 12 Plus வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுல 12 Plus தான் 6ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. 12 வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு லான்ச் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 12 Plus பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான். அண்ட் இது பார்க்கறதுக்கு அப்படியே அந்த 12 Pro 12 Pro Plus மாதிரி தான் இருக்கு, பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. உங்களுக்கு சேம் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கலர்னு பார்க்கும்போது மொத்தம் 2 கலர் இருக்கு, ஒன்று கிரீன், அது போக இன்னொரு ஒரு சாண்டில் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.37 mm தான் வந்திருக்கு, ரொம்ப ஸ்லிம்மாக பண்ணியிருக்காங்க. அது போக வெயிட்டுமே 190 கிராம் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லிம்மான ஃபோன் வேணுங்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கும். அதே சமயத்தில் இது கொஞ்சம் ஒரு பெரிய ஃபோன் தான், அதுவுமே நிறைய பேருக்கு வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டராக கொடுக்கும். ஸோ அது போக IP54க்கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான். ஸோ ஓவராலாக பில் குவாலிட்டியும் டிசைனும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான ஆமல டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேஸ்க்கான ரெசல்யூஷன் இருக்கு, 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த ஃபோனுக்கு நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல, ஏன்னா வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான், அதை அவங்க பெருசாக மென்ஷன் பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மேக்ஸிமம் பிரைட்னஸாக 2000 Hz பீக் பிரைட்னஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா 600 Hz வரைக்கும் தான் இது வந்து போகும். அது சும்மா நம்பருக்காக பீக் பிரைட்னஸாக 2000 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஹஸ்டியா 10 Plus சப்போர்ட் வந்து இருக்கு, அண்ட் பஞ்சோல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெசில்ஸ்மே வந்து கம்மியாக தான் வந்துருக்கு, உங்களுக்கு அந்த பஞ்சோல் சென்ட்ரலில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு இந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எடுத்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேனே சொல்லலாம். பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். இப்போலாம் நிறைய பிராண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே கரெக்டாக மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட அந்த ப்ராடக்ட் பேஜ்லையுமே பெருசாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பற்றி ஹைலைட்ஸ் கொடுக்கல. ஸோ அதுவும் இல்லாமல் ரியல்மி பெருசாக இந்த நம்பர் சீரீஸில் அவங்க கொடுத்து நானுமே பார்த்ததில்ல. ஸோ மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான், ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ டிஸ்பிளே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கும். பிரைட்னஸ் அவங்க சும்மா நம்பர்ல தான் விளாடுறாங்க, மற்றபடி அது ஓகே தான், பெருசாக கொலை சொல்லிக்கிறது ஒன்றும் இருக்காது. அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் டைமண்ட் சிட்டியோட 1750 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 6 nm, இதுக்கு வந்து லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்களா, அதனால ஹீட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். முன்னே தெரிஞ்ச மாதிரி இந்த டைமண்ட் 1750 ஆல்ரெடி நிறைய போன்ஸ்ல பார்த்தாச்சு. ரியல்மியா அவங்களோட 11 Pro வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் ரியல்மிக்கும் ஓப்போக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சிப்செட், ஏன்னா அவங்க எக்கச்சக்கமான போன்ல யூஸ் பண்ணனால ஆப்டிமைசேஷன் பெட்டரா வந்து கொடுக்க முடியும். ஸோ அது இல்லாமல் டைமண்ட் 1750 ஸ்டில் ஒரு நல்ல ப்ராசஸர் தான், அது ஃபுல் பொட்டன்சியல் வந்து இருக்கு. அதுக்குமே அவங்க எடுத்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்குமே அது வந்து நல்ல சிப்பா தான் வந்து ஓரளவுக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா இந்த சிப்செட்னால நீங்க வந்து ஒரு ஹை எண்ட் கேம் வந்து ஹை கிராபிக்ஸ்ல புஷ் பண்ண முடியலனாலும் மீடியம் லோ கிராபிக்ஸ்ல நல்லா பிளே பண்ணிக்க முடியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரேம் டிராப்ஸ் வந்துருக்காது. அது போக டே டு டே யூசேஜை ஈஸியாவே ஹேண்டில் பண்ணும். அது போக 5G சப்போர்ட் பண்ணும், மொத்தம் 9 5G பேண்டுமே வந்து கொடுக்குறாங்க, அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வகையில இந்த போன் ரொம்ப நல்லா இருக்கும், பெருசா குறை சொல்லிக்கிறதுக்கு இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஹைலைட்னா கேமராஸ் தான். ரியல்மியோட 12 சீரீஸே கேமரா தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தோணுது. அதே வகையில் இந்த 12 Plus கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. பிரைமர் சென்சர் சோனியோட லிட்டா 600 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. OIS வந்துருக்கு, இது F1.88 அப்பச்சரோட பேரா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல பிரைமர் சென்சர் தான். அது போக நமக்கு 8 MP அல்ட்ராவைட் இருக்கு, 2 MP மேக்ரோ சென்சர், செல்ஃபி கேமரா 16 MP. ரியர்ல மேக்ஸிமம் நம்மளால 4K 30 ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், செல்ஃபியில 1080p 30 தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். டிமென்சிட்டி 1750 ஒரு 4K கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். இப்போ ஒரு சில ஃபோன்லாம் கொடுக்குறாங்க, ஸோ இதில் கொடுக்கல, அது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு கேமரா ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க சாஃப்ட்வேர் வகையில், அந்த கேமராவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த பிரைமர் சென்சர் அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. இப்போ வர நிறைய பிராண்டில் வந்து பிரைமர் சென்சர் கொஞ்சம் நல்லா பண்ணுறமா எனக்கு ஃபீல் ஆகுது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ கேமரா இங்கே ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி வந்திருக்கு, 67W ஃபாஸ்டிங் சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ பாக்ஸ்லேயே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுவாங்க, இந்த ஃபோன் ஈஸியாக 1 day பேட்டரி பேக்கப்பும், சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேயே சார்ஜும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கும். ஸோ அது வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதும் ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ ஓரளவு பேட்டரி சார்ஜிங் நல்லாயிருக்கு. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இது வந்து ஒரே ஒரு வேரியண்ட்ல தான் வர மாதிரி சொல்லியிருக்காங்க, குளோபல்லையுமே ஒரு வேரியண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜோட வந்து வரப்போது, DDR4X ரேம் டைப்பும், UFS 2.2 ஸ்டோரேஜோட வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்தியாவுக்கு வரும்போது ஒரு பேஸ் ரேண்ட் எடுத்து வரதுக்கும் வாய்ப்பு வந்திருக்கு, பட் ஆனால் இப்போதைக்கு ஒரே ஒரு வேரியண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது போக சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Android 14 பேஸ்டு ஆன் ரியல்மியோட 5 வந்துருக்குது, கலர் வைஸ் மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தக்க ப்ளூடூத்தும் ஆட்ஸும் இருக்கிறதா வந்து போது. இதுக்குமே அப்டேட் ப்ராமிஸ் அவங்க கொடுக்கல. இப்போதைக்கு சாம்சங் தான் வந்து கரெக்டாக எவ்வளோ அப்டேட் தரும்
தருவோங்கிறது வந்து சொல்றாங்க. மற்ற பிராண்ட் யாரும் பெருசா மென்ஷன் பண்றது கிடையாது, குறிப்பா அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ஸ்ல. சோ இந்த பிராண்டுக்குமே நமக்கு ரியல்மியோட இந்த 12 பிளஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மேஜர் அப்டேட்டும் செக்யூரிட்டி பட்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. சோ ஓவரலா இந்த ரியல்மி 12 பிளஸ் என்ன பிரைஸுக்கு வந்து வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 6ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. என்னோட கேஸ் படி இந்த போன் வந்து 20,000 வந்து லான்ச் பண்ணுவாங்க, அதுவும் அந்த ஹையர் வேரியன்ட்டா லான்ச் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த போன்ல ஒரு நல்ல விஷயங்கள் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு, பிரைமர் சென்சர் நல்லா பண்ணிருக்காங்க, டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அண்ட் டிசைன் பார்க்கறதுக்கும் ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க. சோ ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் போனா எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அண்டர் 20K கண்டிப்பா இது ஒரு நல்ல போனா இருக்க வாய்ப்பு வந்திருக்கு. சோ உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க இந்த போனை வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.